தம்பி ஃபோன் கூட பண்ணல திடுதிப்புன்னு வந்துட்ட நான் தான் ஃபோன் பண்ண நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரற இல்ல வீட பூட்டிட்டு எங்கடாச்சு போயிரற அதனால தான் நான் டைரக்டா வந்து இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கனா எங்க அண்ணன் விவேக் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவருக்கே தெரியாது நாங்க வந்திருக்கிறது அவருக்கு நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் வாங்க அவர் வீட்டுக்குள்ள போய் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம் இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்க எங்க அண்ணனோட பார்க்கிங்க பாக்க வந்திருக்கோம் வாங்க அவர் என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் இதுதான் அவரோட வண்டி எல்லாமே இப்போ பாத்தீங்கனா அவர் ஆபீஸ் போகும்போது யூஸ் பண்ற வண்டி அவங்க வைஃபோட போகும்போது யூஸ் பண்ணுவாரு அவங்க வைஃபோட வண்டி இது எல்லாமே அவரோட கலெக்ஷன்ஸ் ஓல்ட் கலெக்ஷன் எல்லாமே இது பாத்தீங்கனா அண்ணனோட கார் அதுக்கு முன்னாடி அவர் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ண சைக்கிளை நம்ம பார்க்க போறோம் இதா அவர் யூஸ் பண்ண ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் யூஸ் பண்ண அந்த சைக்கிள் அவர் எப்பவும் பழச மறக்க மாட்டதால அவர் இன்னும் அந்த சைக்கிளை வச்சிருக்காரு அவர் இந்த சைக்கிள தான் ডেইলি போயிட்டு வருவாரு 5th படிக்கும்போது தனியாவே போயிட்டு வரார் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் அதுக்கு அப்புறமா காலேஜ் படிக்கும்போது இந்த சைக்கிள தான் யூஸ் பண்ணாரு அவர் காலேஜ் போகும்போது இந்த சைக்கிள தான் போயிட்டு வருவாரு அவர் அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுகியில இந்த சைக்கிள தான் ஓட்டினாரு சுகி சொமேட்டோ கூட ஓட்டி இருக்காரு ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த பெரிய காரே வாங்குனாரு இந்த கார் அவர் ஒன்லி பர்சனல் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு மத்தபடி வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாரு ஆபீஸ் கூட கொண்டு வர மாட்டாரு ஏன்னா யாராச்சும் நம்மள இதுவா நினைப்பாங்களோ நினைப்பாரு அவரு அவர் இந்த கார் தான் ஃபுல்லா ஈஸி தான் இந்த கார்ல போயிடுறேன் அதனாலதான் டைரக்டா